நீ வைரமா இருந்தா கூட தகுதி இல்லாதவங்க கையில கிடைச்சா நீ கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லா இருந்தாலும் தகுதி உள்ளவங்க கையில கிடைச்சா நீ வைரமா நினைக்கப்படுவ. உன்னோட மதிப்பு ஒன்னு மட்டும் சார்ந்தது இல்ல, நீ சேர்ற இடத்தையும் சார்ந்தது. நம்மளை கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி உட்கார வைக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா, அதையும் தாண்டி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கண்டிப்பா தைரியம் இருக்கணும். எல்லா உயிரினங்கள்ட்டையுமே அன்பா இருக்கணும், ஆனா மனுஷங்கிட்ட மட்டும்தான் எந்த அளவுக்கு அன்பா இருக்கமோ அதே அளவுக்கு விழிப்புணர்வோடையும் இருக்கணும். ஏன்னா அவன்கிட்ட காட்டுற அன்பு மட்டும்தான் நமக்கு அதிகப்படியான பாதிப்பை உண்டாக்கும். நமக்கானது எதுவுமே நம்மளை விட்டு போகாது, அதை தாண்டி நம்மளை விட்டு அது ஒரு விஷயம் போகுதுன்னா அது நமக்கானது இல்லை அப்படின்ற தெளிவும் மனப்பக்குவமும் நமக்கு இருந்ததுனாலே அந்த விஷயம் நம்மளை எந்த விதத்துலையுமே கஷ்டப்படுத்தவே கஷ்டப்படுத்தாது. நினைக்கிறது ஒன்றா இருக்கு, நடக்கிறது ஒன்றா இருக்கு, ஆனாலும் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வாழ ஆரம்பிச்சிருது. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா போதுமே, நம்மளை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு வாழ வேண்டாமே. ஒரு சாதாரண வழிப்போக்கனை போல என்னோட இந்த வாழ்க்கையை கடந்து போக தான் ஆசைப்படுறேன். ஆனால் வாழ்க்கையில் வர்ற எல்லா கசப்புகளும் கல்மலை மாதிரி என் கண் முன்னாடி வந்து நிற்கிது. உண்மையாகவே மூணு தலைமுறை வன்மமும் 100 வருஷத்து கோபமும் எனக்குள்ளே இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து சில நேரங்களில் கண்ணீராகவும் பல நேரங்களில் எனக்குள்ளேயும் வச்சுக்கிறத பெரும் சாதனைன்னு நினச்சி பிரம்மையில் மிதந்து போனபடி இருக்கிறேன். நீங்கள் நேசித்த ஒருத்தனோ அல்லது ஒருத்தியோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதோட இந்த உலகம் மொத்தமாக இருண்டு போகும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பிறகும் நீங்கள் ரெண்டு பேரும் இதே வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் தான் வாழப்போறீங்க. இந்த காதலில் கிடந்து புலம்புறத விட கடந்து வாழ்றது எவ்வளவோ மேல், கடந்து போக ட்ரை பண்ணுங்க. நம்மளோட வாழ்க்கை முறையை மற்றவங்க ஏற்றுக்கணும்னு ஏன் இவ்வளவு பாடுபடுறீங்க? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை சுதந்திரமாக வாழ விடுறது நிராகரிப்புகள் மட்டும்தான். அதனால் நிராகரிப்பு நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க.